கொடி கொடியாக போயிருக்கிறத இந்த செடியில் பார்க்கலாம். இதுவும் கொள்ளுதான், ஆனால் இது கொடி கொடியாக போயிருக்குது பாருங்க. இதோ எவ்வளோ நீளத்துக்கெல்லாம் போயிருக்குதான். இங்கிருந்து இது வரைக்கும் வர்றது நல்லாவே தெரியுது. இந்த இடத்துக்கு வருது, இந்த கொடி தான் அங்கே போகுது. இது கொள்ளு, இந்த கொடி தான், ஆ இந்த கொடி தான் அங்கே போகுது. ஆ இங்கே இருக்கு, அங்கேருந்து வருது, அங்கேருந்து இது அவ்வளோ தூரம் போகுது. அப்போது அரிதான் முளைக்கக்கூடிய செடிகளில் கொடி கொடியாக போகுது. ஏகப்பட்ட கொடிகளாக இங்கே போகிறத நாம் பார்க்க முடியுது. இப்போ கொடி கொடியாக கொடி கொடியாக இடையே மெதுவாக போகும். இந்த கொடி பார்த்துங்களா, இந்த கொடி எவ்வளோ இருக்கு. ஆ அதோ இங்கிருந்து இவ்வளோ உயரத்து கொடிங்கிறது அப்போ இன்னும் இருக்கு. அந்த பிரான்ச் இந்த இடத்துல இருக்கு, பிரான்ச் ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு பார்க்குறீங்களா. அரிதானது தான், ஒரு சிலது மட்டும் கொடியே போகுது அப்படிங்கிறது இது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு.